வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் DREAM11 ஆப். அது நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அது நம்மளை கிரிக்கெட் வந்து நம்ம விளையாண்டுருக்கோம், அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க இன்றைக்கி இந்தியா லெவலில் மிகப்பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க. அவங்களில் வந்து டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனேஜிங் டிபார்ட்மெண்ட் நிறைய வச்சு நிறைய பேர் வந்து ஆளுங்க தேவை வேலைக்கு அப்படின்னு ரிக்ரூட்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜாலியாக கேம் நல்லா தெரிஞ்சவங்க, கேம் விளையாட ஆர்வமாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லா ஜாபுமே வெரிஃபை பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும், அதோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இது யூஸ் ஆகுங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்ம இப்போ DREAM11 ஜாப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஜாப் என்னென்னா, குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர். இதுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் தான் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன குவாலிட்டி, அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டெக்னிக்கல் டிசைன் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அதோடய குவாலிட்டியை அசஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலை. அப்போது அது அந்த பிளானை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பிளானை மாற்றுற மாதிரி அதை வந்து டைமிங்காக இருக்கா, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதில் ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதை மாற்றுற மாதிரி, இந்த மாதிரி வேலை தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. இதுக்கு அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் REST API டெஸ்டிங், UI டெஸ்டிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் சவுண்ட் டீபகிங் ஸ்கில்ஸ், ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா டெக்னிக்கல் லைனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ், அகில் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது தாண்டி நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் திங்கர், டீம் பிளேயராக இருக்கீங்க, கேம்ஸ் மேலே நல்ல ஆர்வம் இருக்கிறவங்க, கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணுறவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஜாப் தான் இது. DREAM11 நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, டெக்னாலஜி லைன்லேயே டேட்டா இன்ஜினியரிங். இந்த ஜாப்பில் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அனலிட்டிக்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கான ரியல் டைம் பேட்ச் பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோயிங் ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸோட ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற டிசைன்ஸ், ப்ரொப்போசல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் டீமோட இன்டெக்ரல் பார்ட்டுங்கிறதுனால அந்த டேட்டா மாடலிங்கில் இருக்கிற எல்லா விதமான ஜாப்ஸும் வந்து எல்லா விதமான வேலைகளையும் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஸ்பார்க், காஃபா, KSQL இந்த மாதிரி ரியல் டைம் ப்ளஸ் பேட்ச் ப்ராசஸ் பண்ணுற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா மாடலிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கணும், SQLல வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய பேஷன் இருக்க பர்சன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, NOSQL ஸ்டோர்ஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். DREAM11 நம்ம அடுத்து பார்க்க போகிற ஜாப், சீனியர் மேனேஜர் ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங்கான ஜாப். இதில் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையுமே வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதோடய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், பேங்கிங் பேமெண்ட்லேருந்து அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து ஸ்டாட்யூட்ரி ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து உங்களோட ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர் கம்பெனி அண்ட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான எல்லா ரெக்கார்டிங்கும் வந்து நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, CA முடிச்சுட்டு ஒரு 7 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, IFRS பற்றி தெரிஞ்சவங்க, ப்ளஸ் ஆடிட்டிங்கை வந்து இன்டிபெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த ஜாபுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸல், பவர் பாயிண்டில் வந்து அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஜாபில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸை விரும்புகிறவங்க தான் இந்த ஜாபுக்கு வேணுமா. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஜாப், சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆர் டைரக்டர் HRBP. இது வந்து ஃபேன் கோட் அப்ளிகேஷன்ஸ்க்கான ஜாபு. இதில் நீங்கள் என்ன ஜாப் பார்க்க போகிறீங்க, என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஃபேன் கோட் ஜாபில் வந்து அங்கே உள்ள என்ட்ரி ஆகிறதுலேருந்து வெளில போகிற வரைக்கும் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாரையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அவங்களோட ஜாப்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க நர்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீட்பேக் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், புது புது வழியில் வந்து ஃபேன் கோட் எம்ப்ளாயருக்கான பிராண்டை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னா, HRBP
பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு 5-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒரு டீமை வந்து நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும், ப்ளஸ் க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக யோசிக்கிற ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தாண்டி நீங்கள் வந்து ரீசெண்டாக இருக்கிற ஹச்ஆர் ட்ரெண்ட் அண்ட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஒரு 100 பேர் கொண்ட டீம் உங்கள்கிட்ட கொடுத்தா கூட நீங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கான அவ்வளோ அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் GTPW சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஜாப் மட்டும் கிடையாது, நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து DREAM11லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே ப்ளஸ் இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் மறக்காமல் போய் அதை பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேலை வாய்ப்பு பற்றி தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளும், உங்களோட மாவட்டத்தில் உங்கள் வீடு அருகில் எந்தெந்த தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கண் முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் கொண்டு வருவோம். தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு தேடுறவங்க, ஒரு பெட்டர் ரெசியூமா உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இமிடியேட்டாக உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெசியூம் பண்ணி கொடுப்போம். எம்எஸ் வேர்ல்ட், எம்எஸ் எக்ஸல், டாக்குமெண்டேஷன்ஸ், லெட்டர் ஒர்க்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், ஆன்லைன் சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம். மேலும் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.